கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், அவர் நம்மை வழி நடத்துறவராய் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனைக்கு கடந்தவர் தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஏற்ற நேரத்தில் நம்மை உயர்த்தும்படி நாம் அவருடைய கரங்களையும் அடங்கி இருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், அவர் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 22 அதிலே 13-14 வசனங்கள் வாசிக்கலாம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னக புலத்திலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அங்கே ஆபிரகாம் தலையெடுத்து பார்க்கும் போது அங்கே ஒரு ஆட்டுக்கிடாவு கொம்பை சிக்கி அங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாம் வயசாய் இருக்கும் போதுதான் அவனுக்கு பிள்ளை பிறக்கிறார். ரொம்ப வயசாய் இருக்கும் போது இனி எதுவும் முடியாது, எப்படியாவது வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் தெரியும் போதுதான், வாழ்க்கை கஷ்டமா இருக்கிற நேரத்தில் அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறார். ஹல்லேலூயா. அவனோடு சொல்லுகிறார், உன்னுடைய குழந்தையை நீ கூட்டிட்டு வந்து அந்த மோரியா மலைக்கு கொண்டு வந்து எனக்காக வெளியே செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எனக்காக உன்னுடைய பிள்ளையை கொண்டு வர வேண்டும், அவரை தேவனுக்காக வெளி செலுத்த வேண்டும் என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்லிய வார்த்தையை நம்பிக்கை வைத்து இந்த பிள்ளையின் கூட்டி அப்ரஹாம் அதை வெளி செலுத்துவதற்காக கடந்து வருகிறார். கர்த்தர் பிள்ளைகளே, ஆண்டவர் வயசான நாளில் கொடுத்த பிள்ளை, ரொம்ப கவலையோடு கஷ்டத்தோடு இருக்கும் போது கொடுத்த பிள்ளை, அந்த பிள்ளையே வெளி செலுத்த வேண்டும் என்று சொல்லும் போது அவர் எதுவும் பார்த்ததில்லை. என்னோட பையன் எனக்கு வயசாய்ப்பு கிடைச்சிருந்தான் யோசிக்காதான். இசையாக்கையும் கூட்டி என்ன பண்ணுகிறான், போகிறான். முன்னாடி போகும்போது பையன் கேட்கிறார், ஆடு எங்க? அப்போ ஆபிரகாம் சொல்லுகிறார், தேவன் அதை ஆயத்தப்படுத்து. பட் ஆபிரகாமுக்கு தெரியும், என்னுடைய பையனை தான் நான் பலி செலுத்த கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நாம் பாருங்க, நமக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்கிறார் என்று நாம் பாருங்க. நமக்கு நம்மோடு சொல்லுகிறார், உன்னுடைய பையனை கொண்டு போய் வெளி செலுத்தும்னு சொல்லியா, நம்ம என்ன சொல்லுங்க, எங்களால முடியாது. ஆண்டவரே, இது என்னோட பையன், என்னோட பிள்ளை, அப்படி செய்ய முடியாதுன்னு சொல்லி முன்னாடியே வீட்டுக்குள்ள அடைஞ்சிருக்கும். ஒரு நாள் ஆலயத்துக்குள்ள நம்ம பிள்ளைகளை அனுப்புங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், யோசிக்கும், அனுப்பணுமா வேண்ட, அனுப்பணுமா வேண்ட, நம்ம கூட போனோம்னு நம்ம கூட போக மாட்டேன். அல்லேலூயா. அந்த சூழலில் ஆபிரகாம் அவனுடைய பிள்ளையையும் கூட்டி மோரியா மலைக்கு போகிறார். ஞான் அவனை வெளி செலுத்தும், ஏனென்றால் ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். ஆண்டவர் கட்டளையிட்டால் ஞான அதை செய்யும். அல்லேலூயா. அங்கு பார்க்கும் போது ஒரு ஆடு அப்படியே சிக்கி கொண்டிருக்கிறார். எப்போது தெரியுமா, இந்த பையனை அப்படியே கையும் காலும் கட்டி அப்படியே வெளி செலுத்த எடுத்து வச்சிட்டு அப்படியே அந்த கத்தி அப்படி ஓங்கும் போது, அப்படி கத்தி எடுத்து குத்த போகும் போதுதான் ஆண்டவர் சொல்லுங்க, பாலனை விட்டுடு, அவனை வெளி செலுத்தாதே. அல்லேலூயா. ஆண்டவர் அன்புள்ள தேவன், ஆண்டவர் அன்புள்ள தேவன். அவர் சோதித்திருக்கிறார் இவர் அப்ரஹாம் ஞான் சொல்றது எல்லா வார்த்தையும் கேட்குமா இல்லையா. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு விசுவாசம் கம்மியா இருக்கிறான்,
விசுவாசத்தில் தம்மி வருகிறார். ஆண்டவரால் செய்ய முடியுமா? நாங்க சொல்லுகிறார், ஆண்டவரால் செய்ய முடியும். ஆண்டவரால் உலர வைக்க முடியும். ஆண்டவர் உருவாக்கியதா, ஆண்டவர் இந்த உலகத்தில் கொண்டு வந்ததா, அவரால் உன்னை வளர வைக்க முடியும் என்றுதான் விசுவாசிக்கலாம். அல்லேலூயா. அப்போ இந்த நேரத்தில் அந்த பையனோட காலங்களையும் அமர்த்து விடு, கயிறை அமர்த்து விடு, அவனை இனி பலி செலுத்த வேண்டாம். அப்படி அவர் தலையெடுத்து பார்க்கும் போது அங்க என்ன இருக்குதா, ஒரு பெரிய ஆடு அங்க சிக்கி கொண்டிருக்கிறார். அதை எடுத்து பலி செலுத்துகிறார். ஹல்லேலூயா. அந்த அதுக்கு கீழே வசனம் வாசிங்க, வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக பலியிட்டான். ஆகெடாவே பிடித்து தன் குமாரனுக்கு பதிலாக, அவனோட பையனுக்கு பதிலாக அந்த ஆட்டுக்கிடாவே பலி செலுத்துகிறான். அல்லேலூயா. அதே மாதிரி நமக்காக உனக்காக பதிலாக இயேசு ஒரு ஆட்டுக்குட்டியை போல பதிலாக நீ கால்வரி சிலுவையில் வெளியானார். அடி எவ்வளவு பாடுகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு அவங்களுடைய சரீரத்தில் ரொம்ப பிரச்சனை இருந்த போது, ஹல்லேலூயா, அவர் ஒரு ஆட்டுக்கிடாவை போல உனக்கு பதிலாக எனக்கு பதிலாக அவர் பலியானார். ஹல்லேலூயா. அவரை தான் பார்க்க அப்ரஹாம் தலையெடுத்து பார்க்க ஒரு ஆடை பார்த்திருக்கிறான். அல்லேலூயா. நீயும் உன்னோட தலையெடுத்து பாருங்க, இயேசுவை நீ பார்க்கணும். உனக்காக ஒரு ஆட்டுக்கிடாவை போல வெளியான இயேசுவை ஞானம் நீயும் பார்க்கணும். அல்லேலூயா. அதனால விசுவாசம் இடங்களில் மக்கள் யோசிக்கிறதும் வாசிக்கிறதும் ஜபிக்கிறதும் எல்லாம் ஆண்டவருடைய அந்த மரணத்தை குறித்துதான் இன்னைக்கு யோசிக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவருடைய பாடுகளால், அவருடைய தழம்புகளால் நாம் குணமானே. ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் உங்களுக்காக இனி ஒரு ஆடு தேவையில்லை, உங்களுக்காக இனி ஒரு கோழி தேவையில்லை, உங்களுக்காக இனி ஒரு ரத்தம் சிந்தல் வேண்டாம். உங்களுக்காக கால்வரி சிலுவையில் இயேசு வெளியானார். அல்லேலூயா. உங்களுக்கு பதிலாக இயேசு கால்வரி சிலுவையில் பலியாயிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் தலையெடுத்து பார்க்கணும், நம்ம கண் அவர் மேல் படணும். அல்லேலூயா. இயேசுவே எனக்காக நீர் மரித்திருக்கிறார், நீர் ஆணிகளால் அறையப்பட்டிருக்கிறார், என்னுடைய பலவீனங்களுக்காக, என்னுடைய பாவத்துக்காக எனக்கு பதிலாக நீர் கால்வரி சிலுவையில் பலியாக. யோசித்து பாருங்க, எவ்வளோ கஷ்டம், உலகத்தில் எல்லா மக்களுடைய பாவங்களும் அவர் சுமக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே இவர்களுக்கு மன்னியும், ஆண்டவரே இவர்களுக்கு மன்னியும். அல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவரிடமே நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஆபிரகாம் ஆண்டவரே ருசித்து பார்த்திருந்திருக்கிறார் என்றாலும் அவனுக்கு தேவையான ஆடை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் தேடாது இருந்த நம்மே, ருசித்து பார்க்காது இருந்த நம்மே, ஆண்டவரை யோசிக்காது இருந்த நம்மே இயேசு தேடி வந்திருக்கிறார். உலகத்தில் இருந்த எல்லா அந்த காலத்தில் இருந்த மக்களுக்காக, உலகத்தில சகல மக்களுக்காக அவர் இயேசு பலியானார். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்லுகிறார், இனி ஒரு மந்திரவாதி தேவையில்லை, இனி ஒரு ரத்தம் சிந்துறது தேவையில்லை, இனி நீ எங்கெல்லாம் அலையிறது தேவையில்லை,
இயேசு சர்வ வல்லமை உள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய பாடுகளை மாற்றுதவர், நம்முடைய பாவங்களை மாற்றுதவர், நமக்கு ஒரு விடுதலை தருபவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவருடைய ரத்தம் இன்னைக்கும் சகல பாவங்களையும் மாற்றுகிறது. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா இரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அந்த இடத்துக்கு அவர் ஒரு பெயரை இட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்னைக்கு கூகுள்ல ஒரு இது பெயர் போட்டாச்சு, இந்த இடத்துக்கு ஒரு பெயர் போட்டாச்சு, சர்ச் ஸ்ட்ரீட் என்ன சொல்லியா, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு பேர் போடுகிறோம், நம்ம வீட்டுக்கு ஒரு பேர் போடுது இல்லையா, நம்ம வீடுகளுக்கு ஒரு பேர் போடுது. அதே மாதிரி அவர் அப்ரஹாம் அந்த இடத்துக்கு ஒரு பேரு நமக்காக பெரிய காரியத்தை செய்யும் போது நாம் அவருக்காக சிலதை செய்யணும். சில இடங்கள் அவருக்காக நாம் கொடுக்கும் போது அந்த இடம் ஆண்டவருடைய நாமத்தில் இருக்கணும். ஞான் இறந்து போக வேண்டிய ஆட்டுக்குட்டியா இருக்கிறார். ஞான் இந்த உலகத்தில் மனிதராய் போய் ஞான் இந்த உலகத்திலே மக்களுக்காக இறந்து போவதற்காக வந்திருக்கிறார். அவருக்கு தெரியும், அவர் கீழ்ப்படிந்து அந்த விஷயத்துக்காக முன்னாடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிலுவை எடுத்து அப்படி வைக்கும் போது அவர் சொல்லும், ஓ நான் தேவகுமாரன் அல்ல, நான் எதுவுமே அல்ல, நான் மனிதனா இருக்க போறான்னு சொல்லி ஓடி விட்டதா, இன்னைக்கு நான் நீங்கள ரட்சிக்கப்பட மாட்டேன். கொடுத்தவராய் அவர் அமைதியோடு அதை கீழ்ப்பட்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரு நீங்களும் அவருக்காக கீழ்ப்படுகிறோம், மக்களாய் மாற்றப்படணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கீழ்படிய விருப்பமா இருக்கிறார்? கீழ்ப்படியவராய் அவருடைய விருப்பத்தை புரியவராய் அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி முன்னாடி போகிறவராய் நாம் மாற்றப்படணும். ஹல்லேலூயா. நம்ம தான் தூரமாகி போகிறார், ஆண்டவர் உங்களுடைய பக்கத்திலே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் வாசிக்கலாம் 17வது வசனம் வாசிக்கலாம். என்னுடைய சந்ததிகள் ஆகாசத்துல நட்சத்திரங்களை போல பெருக செய்யணும். ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்கு தத்தம், அப்ரஹாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நம்மை நிறைவேற்றி முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏதோ ஒரு வெளிசெலுத்துங்க, ஆண்டவருடைய பக்கத்தில் வாருங்க, உன்னோட பிள்ளைகளை கர்த்தருக்காக ஒப்பு கொடுங்கன்னு சொல்லும் போது நம்ம பயந்துட்டு திரும்பி ஓடிய ஆசீர்வாதம் இல்ல. நம்மவே கர்த்தர் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்து முன்னாடி போகன்னு சொல்லும் போது திரும்பி போன ஆசீர்வாதம் இல்ல. நம்ம முழு மனதோடு முன்னாடி போகும்போது கர்த்தர் ஆயத்தப்படுத்தவராய் நம்ம கூட இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது?
நம்மோடு கூட இருக்கும். அல்லேலூயா. அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். அல்லேலூயா. அப்போ இந்த உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த உலகத்துல சகல இடத்தையும் அவங்கள் பெற்றுக் கொள்வார், ஆசீர்வதிக்கப்படுவார். ஹல்லேலூயா. நம்ம இந்த வசனத்தை சொல்லி சொல்லி சொல்லணும். ஆண்டவரே, ஞானம் என்னுடைய வீட்டார், என்னுடைய குடும்பமும் இந்த தேசத்தை சுதந்திரிக்கிறோம், இந்த தேசத்தில் பெற்றுக் கொள்ளணும், அநேக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளணும், இந்த தேசத்தில் மகிழ்ச்சியோடு இருக்கணும். முன்னாடி கடந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய், அவர் உங்களுக்காக பாடுகளை ஏற்றவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன வேணும்? விசுவாசம் ஒன்றாவதாக வேணும். இரண்டாவதாக, ஆண்டவர் சொல்ற கட்டளைக்கு கீழ்பட்டு என்ன நடந்தாலும், நமக்கு விரோதமா இருந்தாலும் நம்ம அவருக்காக ஓடணும். அல்லேலூயா. சொல்லி எனக்கு பணம் இல்லையா, எனக்கு அது இல்லை, இது இல்லை, நான் கேக்குறது நீங்க எவ்வளவு சம்பாதிச்சு, எது சம்பாதிச்சது இல்லை. இந்த ஒரு மாசம் நீங்க இங்க சுத்தி அங்க சுத்தி அங்க சுத்தி வந்து எந்த பணமும் சம்பாதிச்சது இல்ல, ஊழியம் செய்யறது. ஊழியத்தில் புறப்பட்டு போயப்பா, கர்த்தர் உனக்காக ஆயத்தப்படுத்துபவராய் இருக்கும். அப்ரஹாம் தன் மகனை வெளிச்செலுத்த கடந்து செல்லும் போது அவனுக்காக ஆடை ஆயத்தப்படுத்தி இருக்கிறதான். உலகத்துல மக்கள் அழிஞ்சு போயிட்டு இருக்கும் போது உலகத்துல மக்களை அப்படியே ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர்றதுக்காக தேவன் இயேசுவை இந்த உலகத்தில் ஒரு ஆடாய் அனுப்பியிருந்தார். எனக்காக உங்களுக்காக ஆயத்தப்படுத்த இயேசு வல்லமை உள்ளவராய், தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உன்னை பெருகவே பெருக பண்ணுவார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், அவர் உன்னை நட்சத்திரத்தை போல உங்களோட சந்ததியை பெருக செய்வார். அல்லேலூயா. அவர் மணலை போல, மணல் எண்ண முடியாது, மணல் எண்ண முடியுமா, ஒன்னு ரெண்டு எண்ண முடியுமா, சுத்தம முடியாது. அல்லேலூயா. அந்த மணல் தறிகளை போல நம்மை பெருக செய்வதேவன். அல்லேலூயா. அவர்களில் விசுவாசத்தோட முன்னாடி கடந்து செல்லணும். நிறைய பேருக்கு விசுவாசம் வராது, மறுநாளில் யோவான் இயேசுவை தம்மிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இதோ வந்து கொண்டிருக்கிறார். யோவான் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என்னை அனுப்பி இருக்கிறார் இந்த உலகத்தில். எதுக்காக? சாட்சி சொல்றதுக்காக. இயேசுவுக்கு சாட்சி சொல்றதுக்காக. அந்த சாட்சி சொல்ற யோவான் சொல்லுகிறார், ஆண்டவர் இதால் வந்து கொண்டிருக்கிறார், அவர் உலகத்தின் பாவத்தை சுமக்கிறவராக இருக்கிறார். உலகத்தின் பாவத்தை சுமக்கிற ஒரே ஒருவர் தான் இருக்கிறார் இந்த உலகத்தில், அதுதான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம்ம அந்த நீதிமொழிகள் கேட்டு, யாரவர் 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 என்று கேள்வி கேட்கிற இடத்தில், அவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறார், ஆட்டுக்குட்டியாய் இந்த உலகத்தில் வந்தவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புரியுது, இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்டுக்குட்டியும் போல வந்திருக்கிறார். அவர் உலகத்துக்கு பாவத்தை சுமந்து நீக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு கீழே வாசிக்கலாம், எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னே இருந்தபடியால். எனக்கு பின்னாலே ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னமே இருந்திருக்கிறார். யார் சொல்லுகிறார்? இப்போ இந்த எலிசபெத், எலிசபெத் யோவானோட அம்மா எலிசபெத் என்ன இருக்குது, பிரெக்னன்டா இருக்குது. அப்போ அப்படி இருக்கும் போது மரியா வந்து பார்க்கிறார். அப்ப முன்னவே பெற்றெடுத்தா யோவான் சொல்லுகிறார், யோவான் முன்னவே வந்தது இயேசு. அதுக்கப்புறம் அப்பட்டு இயேசுவை பார்க்கும் போது யோவான் சொல்லுகிறார், இவர் என்னை காட்டிலும் முன்னவை இருந்தவர், என்னை காட்டிலும் முன்னவே இருந்தவர், அவர் என்னை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார். இயேசுவை குறித்து சாட்சி சொல்ற பாருங்க, அவர் இந்த உலகம் உருவாவதற்கு முன்னவே
இங்கே இருந்தவர். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் உன்னை தேடி வந்திருக்கிற இயேசு உண்டு, உன்னை தேடி வந்த இயேசு உண்டு. அவருடைய ஆட்டுக்குட்டியை போல அவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்க்குதா? சுமந்துட்டு போறவர் அல்ல, சுமந்து தீர்க்குதவராய், சகல பாவத்தை தீர்க்குதவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் இந்த உலகம் உருவாவதற்கு முன்னவே இருந்தவர். மனிதனாய் மட்டும்தான் இந்த உலகத்தில் 2000 வருஷத்துக்கு முன்ன வந்திருக்கிறார். அதுக்கு முன்னவே இயேசு இருந்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. மனுஷ சரீரமாக இந்த உலகத்தில் வந்தது ஒரு 2023 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு முன்னவே இருந்தவர், யோவான காட்டிலும் முன்னவே இருந்தவர். அவர் தான் இவர் என்று அவர் சாட்சி சொல்லுகிறார். அல்லேலூயா. ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபாவரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன். நமக்கு பாவத்தின் சம்பளம் மரணமாய் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு நித்திய ஜீவனே கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இயேசு எதுக்காக கால்வரி சிலுவையில் பலியானார்? நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக. ஹல்லேலூயா. நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக இயேசு கால்வரி சிலுவையில் பலியானார். ஹல்லேலூயா. எதுவர் விசுவாசிக்கிறார்? நமக்கு வசனம் கேட்டு கேட்டு நமக்கு தலைவலி வந்த மாதிரிதான் நியாய யோசி. ஹல்லேலூயா. வசனம் கேட்கும் போது நீங்க சொல்லணும், ஆண்டவரே நீ உண்மையான என்னோட பாவத்தை மாற்றுத ஜீவனுள்ள ஆட்டுக்குட்டி, நீ எனக்காக வந்திருக்கிற ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. நீ என்னோட மரணத்தை மாற்றினவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு எல்லாருக்கும் இருந்தது என்ன? மரணம் இருந்திருக்கிறார். அந்த மரணத்தை மாற்றினவர் இயேசு. நமக்கு நித்திய ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாளுகளில் ஒரு வசனம் கூட வாசிச்சு நமக்கு படி, யோவான் 8:58 யோவான் 8:58 எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நான் பெரியவனோ, அவர் மரித்து தீர்க்கதரிசிகளும் மரித்தார். இங்கே சொல்கிறார், எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமை காட்டிலும் நீ பெரியவனோ. ஆமா, கர்த்தரா இயேசு இந்த ஆபிரகாமை காட்டிலும் பெரியவராக. அநேக தீர்க்கதரிசிகள் இறந்துபோய் இருக்கிறார், அநேக மக்கள் இந்த உலகத்தில் நெருக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் இயேசு ஞான் சொல்லுங்க 54 வசனம் அவர் மரித்து தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள். உன்னில் நீ எப்படிப்பட்டவனாய் இருக்கிறாய் என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, என்னை நான் மகிமைப்படுத்ததினால் அந்த மகிமை வீணாயிருக்கும். இயேசு அவரை மகிமைப்படுத்த விரும்பியதில்லை. இந்த நாடுகளும் நம்ம தான் என்ன பண்ணுவோம், நம்ம பெரியவரா இருக்குது, நமக்கு அது இருக்குது, இது இருக்குது, அங்க இருக்குது, இது இருக்குது, எனக்கு பேங்க்ல இவ்வளவு இருக்குது, என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. அப்படி சொல்லது வீணான காரியங்கள் நம்ம சொல்லக்கூடாது. உனக்கு எந்த பணம் இருந்தாலும் பிரச்சனை இல்ல, நாளைக்கு ஒரு வியாதி வந்தா நம்ம என்ன பண்ணுவோம், அவ்வளவுதான். அப்படியே அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாடுகளும் நம்ம என்ன எதில் பெருமைப்படுறோம்? சிலுவையில் அறை உண்ட கிறிஸ்துவில் நாம் பெருமைப்படும். அல்லேலூயா. சிலுவையில் அறை உண்ட கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார். அவர் அபிரகாமை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். அவர் யோவானை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். அவர் முன்னமே இருந்தவராக இருக்கிறார். அந்த கிறிஸ்துவில் நாம் பெருமைப்படணும். ஹல்லேலூயா. நம்ம ஒரு பார்த்தா, நம்ம கண்ணெடுத்து பார்த்தோம், நம்ம விசுவாசத்தோடு பார்த்தோம்னா இயேசுவை நாம் பார்க்க முடியும். அவர் உன்னுடைய பாவங்களை சுமந்திருக்கிறார்.
அவர் உன்னுடைய பலவீனதைகளை சுமந்திருக்கிறார், உன்னுடைய வியாதிகளை சுமந்திருக்கிறார். அது இயேசுவால் உனக்கு ஒரு விடுதல் உண்டு. அது இயேசுவால் உனக்கு ஒரு விடுதல் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை விடுவித்து ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிறது அபிரஹாம் பலி செலுத்த போயிருக்கிறார். அவனுக்காக ஒரு ஆடை ஆயத்தப்படுத்தி இருந்தது. இன்னைக்கு அந்த காலத்தில் இருந்த எனக்கு உங்களுக்குமாக கிறிஸ்து ஆடை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். நமக்காக ஒரு பலியாய் மாற்றப்படுவதற்காக கிறிஸ்துவே மனிதனாய் இந்த உலகத்தில் ஒரு ஆடை போல் அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா.